அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பதிவு நவராத்திரி. மூன்று தேவியின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் கொண்டாடப்படும் பிரபலமான பண்டிகைகளில் நவராத்திரி மிக பிரம்மாண்டமான ஒன்றாகும். இந்தியாவில் மற்ற பண்டிகைகளைப் போலவே நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படுவதற்கும் பல கொள்கைகள் இருக்கிறது. ஒரு விதத்தில் நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படுவதால் நம் ஆன்மீக ஆற்றல்கள் வெளிப்படுகிறது. நம் ஆன்மீக பயணத்தில் துர்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூவரின் கோட்பாடுகளை நாம் கடந்து செல்கிறோம். அதாவது கல்வி, செல்வம் மற்றும் வீரம். இவை மூன்றும் அனைவரின் வாழ்விலும் மிக முக்கியமான விஷயமாகும். இந்த உலகில் ஒருவரின் சுயத்தை உணர இது அவசியம் தேவைப்படுகிறது. துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய மூவரையும் இவ்வுலகில் வழிபட காரணம் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை குணங்களை வளர்க்கும் பண்புகளும் நற்குணங்களும் இம்மூவரிடமும் இருக்கிறது. அதனை இவ்வுலகில் வேரூன்றவே நாம் அவர்களை வணங்குகிறோம். துர்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூவரின் சிறப்புகள் மற்றும் அம்சங்களை பற்றி இங்கு பார்க்கலாம். துர்கை, இவள் நெருப்பின் அழகு, ஆவேச பார்வை கொண்டவள், வீரத்தின் தெய்வம், சிவப்பிரியை, இச்சா சக்தியாவாள், வீரர்கள் தொடக்கத்திலும் முடிவிலும் வழிபடும் தெய்வம். இதுவே துர்கையின் சிறப்பாகும். துர்கையின் அம்சங்கள் வனதுர்கை, சூலினி துர்கை, ஜுவாலா துர்கை, சாந்தி துர்கை, சபரி துர்கை, தீப துர்கை, ஆகரி துர்கை, லவண துர்கை ஆகியவை துர்கையின் அம்சங்கள். லக்ஷ்மி, இவள் மலரின் அழகு, அருள் பார்வையுடன் அழகாக விளங்குகிறாள், செல்வத்தின் தெய்வம், விஷ்ணு பிரியை, கிரியாசக்தியானவள். லக்ஷ்மி அமுதத்துடன் தோன்றியவள், அமுதமயமானவள், பொன்னிற மேனியுடன் கமலாசனத்தில் வீற்றிருப்பவள், நான்கு யானைகள் எப்போதும் நீராட்டுகிறது. இதுவே லக்ஷ்மியின் சிறப்பாகும். லக்ஷ்மியின் அம்சங்கள் ஆதிலக்ஷ்மி, மகாலட்சுமி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி ஆகியவை லக்ஷ்மியின் அம்சங்கள். சரஸ்வதி, இவள் வைரத்தின் அழகு, அமைதி பார்வையுடன் அழகாக பிரகாசிக்கிறாள், வெண் தாமரையில் வீற்றிருப்பவள், பிரம்மப்பிரியை, கல்வியின் தெய்வம், ஞான சக்தி, அழியாத செல்வமான கல்வியை அனைவருக்கும் வழங்கும் சக்தியாக இவள் திகழ்கிறாள். இதுவே சரஸ்வதியின் சிறப்பாகும். சரஸ்வதியின் அம்சங்கள் வாக்கீஸ்வரி, சித்ரேஸ்வரி, துளஜா கீர்த்தேஸ்வரி, அந்தரட்ச சரஸ்வதி, கடசரஸ்வதி, நீல சரஸ்வதி, கிளி சரஸ்வதி ஆகியவை சரஸ்வதியின் அம்சங்கள். நவ கன்னிகை வழிபாடு, 10 வயது நிரம்பாத கன்னிகையாக நாளும் ஒரு பருவத்தில் அம்பிகையை வழிபடுவது நவ கன்னிகை வழிபாடு ஆகும். ஒரு சிலர் நவ கன்னிகையாகவும் இன்னும் சிலர் நவ துர்கையாகவும் வழிபாடு செய்கிறார்கள். உலகம் சக்திமயமானது என்பதை விளக்குவதே நவராத்திரியின் உன்னத தத்துவம். அனைத்து உருவங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவி வியாபித்திருக்கிறாள் என்பதை குறிக்கும் விதமாகவே கொலு வைத்து வணங்குகிறோம். அன்பே சிவம், ஓம் நம சிவாய. வாழ்க நாதந்தால், வாழ்க.